ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் 2025. எப்படி இருக்க போது சிம்ம ராசி அப்படிங்கிறத பார்க்கலாம். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த நான்கு கிரகங்களுமே பெயர்ச்சியாக போகுது இந்த 2025. இதில் வந்து பல மாற்றங்களை சிம்ம ராசிக்கு தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்தார் குரு. அந்தனன் தனித்து 10ல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இருந்த சிரமங்கள்லாம் மாறி லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க போகிறாரு. மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 2/11 ஒரே கிரகமாக வருவாங்க. புதன் மட்டும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதனோட வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது. சிறப்பான ஒரு காலம் இது. நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும், தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகும், மாமன் வழி உறவுகள் சுமூகப்படும். திருமணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் தேடி வரும். திருமணத்துக்கான காலமாக இது அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. சனி வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 7 இருந்தார், இப்போ மாறி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நம்மளை பாதிச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 8ல் சனி வரது வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டம சனி காலமாக வரும் இல்லையா. அப்போ அஷ்டம சனி வந்து சிம்ம ராசியை கடுமையாக பாதிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 1 வருஷ காலத்துக்கு அந்த ராசிக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல நிலையில் பெரிய பாதிப்புகளை தராதவன்னா இருக்கும். அதேமாதிரி அடுத்த பயிற்சியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பார். அப்போ பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறத தராமல் குறைச்சி தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டம சனி காலம் வந்து சிம்ம ராசியை பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம், குரு பகவான் வந்து அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருப்பதுனால நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும். சரி, 8ல் இது வரைக்கும் இருந்தார் இல்லையா ராகு, அவர் பயிற்சியாகி 7 வர்றார். சரி, ஜென்மத்திலேயே கேது. அப்போ என்ன சொல்லும் அப்படின்னா, தனிமையை விரும்பக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும். நம்மளோட ஆப்போனண்ட், நம்மளோட சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த ராகு கேது வந்து லக்னத்தில் கேது சஞ்சரிக்கிறது, சாரி, ராசியில் கேது சஞ்சரிக்கும் போது முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ், அதாவது குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமங்களை இந்த ராகு தரதான் செய்வாங்க, ராகு கேது பயிற்சிகளில். பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இந்த வருஷம் இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் வர்றாரு. சனி பகவான் இதுவரைக்கும் 7 ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார், அவர் மாறி அஷ்டம சனியாக மாறுறாரு. ராகு கேதுகள் ப்ளஸ் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது எப்படி ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடுது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக உங்களோட மீன ராசியில் ஒரு சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே சனி வர்றாரு. அப்போ அந்த சனினால் எந்த பாதிப்பும் இருக்காது, நல்லது தரும், நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கும்பராசியில் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம், குரு வக்ரமாக இருக்கார், அது மேலே ராகு ட்ராவல் ஆகுதுன்னு எடுக்கலாம். அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. இப்போ சிம்ம ராசியில் வந்து சந்திரன் ஆல்ரெடி இருப்பார், கூட வந்து ஒரு இன்னொரு வக்ர கிரகம் இருக்குது, செவ்வாய் வக்ரம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் வக்ரமாக இருக்குது, அது மேலே கேது ட்ராவல் ஆகுதுன்னா இடம் வாங்குகிற, சொத்து வாங்குகிற அமைப்புலாம் வரும். அப்போ எல்லாரையுமே இந்த கோட்சார பாதிப்புகள் வந்து தந்துருமான தராது. அதேமாதிரி ஜனனகால ஜாதகத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான திசை நடக்குது, முன்னேற்றமான திசை நடக்குது, நன்மைகளை தரக்கூடிய திசை நடக்குதுன்னா அப்போ இந்த சிம்மத்துக்கு எந்த பாதிப்பையும் தரப்போகிறதில்ல. இல்லை எனக்கு மோசமான திசை நடக்குது அப்படின்னாலுமே கூட நான் சொல்லக்கூடிய சிம்ம ராசிலையும் கும்பத்துலேயும்
மீனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அந்த ராகுகேதுவோட பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த கும்பத்தில் சிம்மத்தில் மீனத்தில் வந்து மீனத்தில் குரு இருக்காரு, மீனத்தில் சுக்கிரன் இருக்காரு, மீனத்தில் புதன் இருக்காரு அப்படிங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரப்போகிறதில்ல அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். ஈவன் செவ்வாய் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தான் இந்த மீனத்தில் செவ்வாய் இருக்கும்போது கூட இந்த கோச்சாரம் பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி கும்பத்தில் வக்ர கிரகங்கள், அதாவது மற்ற கிரகங்கள் வக்ரமாகி இருக்குது, புதன் வக்ரத்தில் இருக்குது, இல்லை சுக்கிரன் வக்ரத்தில் இருக்காரு, அல்லது குரு வக்ரத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த கும்பராசியில் ஈவன் சனி கூட இருக்கட்டும் வக்ரத்தில் இருக்கட்டும் அப்படி இருக்குது அப்படின்னா கூட உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் இந்த ராகு பெருசாக பாதிக்க போகிறதில்ல. இல்லை சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர குரு வக்ர சுக்கிரன் வக்ர புதன் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த கேது அது மேலே ட்ராவல் ஆகும்போது செவ்வாய் பகவான் ஈவன் செவ்வாய் இருந்தாலுமே உங்களுக்கு நன்மைகளை தான் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ கோட்சாரம் கெடுபலன்களை தரும் வகையில் வந்தாலும் கூட அதில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஸோ கோட்சாரத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நடக்கக்கூடிய திசைகள் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் இந்த கோட்சாரம் தராது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பல நன்மைகளை தர வகையில் வராரு. இந்த ராகுவோட பாதிப்புங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த ராகுவை தன்னோட பார்வையில் வைக்க போகிறாரு குரு. ஸோ குரு பார்வையை கொண்ட ராகு உங்களுக்கு பெருசாக எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த 2025 சிம்மராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.